கதை என்னன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சீன விவசாயி தன்னுடைய நிலத்துல வந்து மூங்கில் விதை விதைக்கிறாரு. அந்த விவசாயிக்கு அது பத்தியான விழிப்புணர்வு கிடையாது. இது எப்ப மரமாயி நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற போதிய அளவுக்கு விழிப்புணர்வு கிடையாது. பட் இந்த மரம் வந்து வந்துச்சுன்னா அதை விட்டுறாக்க பெரிய தொகைக்கு விற்கலாம், நிறைய லாபம் வரும், குடும்ப வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு தெரியுது அவருக்கு. ஆனா அது எப்ப வளர்ந்து மரமா வரும்ன்ற அந்த விழிப்புணர்வு அவருக்கு கிடையாது. அவரு வந்து விவசாயம் பண்ணுறாரு, விதைகளை நடுறாரு, தன்னுடைய நிலத்தில் விதைகளை நடுறாரு. நட்டு எந்தெந்த இடத்துல நட்டுருக்காரோ அதை சரியாக பார்த்து அதில் களை எடுக்கிறாரு, தண்ணீர் பாய்ச்சுறாரு, உரம் கொடுக்குறாரு, தொடர்ச்சியாக செஞ்சிகிட்டு இருக்காரு இந்த வேலையை. ஒரு வருஷம் ஆகுது, எதுவும் முளைச்சி வரலை. சரி, இன்னும் அடுத்து இன்னொரு வருஷம் முயற்சி செய்வோம், இன்னும் நாளாகும் இதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த வருஷமும் அதேமாதிரி செஞ்சுட்டு வர்றாரு. தண்ணீர் ஊற்றுறாரு, களை எடுக்கிறாரு, உரம் போடுறாரு, பராமரிக்கிறாரு, காட்டை வந்து நல்லா க்ளீனாக பராமரிக்கிறாரு. ரெண்டாவது வருஷம் ஒன்றுமே நடக்கலை, ஒன்றும் முளைச்சி வரலை. ஆனால் பக்கத்து காட்டுக்காரங்க எல்லாமே 6 மாத பயிர், 1 வருஷ பயிர் இது மாதிரி விதைச்சி அறுவடை செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக லைஃபை ஜாலியாக இருக்கிறாங்க. இவரை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுறாங்க, ஏன் நீ இதை போய் செஞ்ச, இது எப்போ வந்து நீ எப்போ முன்னேறி என்ன பண்ண போகிற அப்படின்னு கேலி கிண்டல் செய்கிறாங்க. அவர் வந்து மன உளைச்சல் ஆயிடுறாரு, என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து அவர் வந்து தன்னுடைய முயற்சியை கைவிடலை. திரும்பியும் பார்த்துருவோம், என்ன தான் நடந்தாலும் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அவர் திரும்பியும் தண்ணி விடுறாரு, களை எடுக்கிறாரு, உரம் போடுறாரு, பராமரிப்பு செய்கிறாரு. இதே மாதிரி போயிட்டுருக்கு. 3வது வருஷம் முடிவுலையும் ஒன்றும் இல்லை. இதே திரும்பியும் தொடருது. 4வது வருஷம் முடிவுலையும் ஒன்றும் இல்லை. ரொம்ப கடுமையான மன உளைச்சல் ஆளாகிறாரு. என்ன ஆக போதோ, ஏது ஆக போதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அதுக்கப்புறம் சரி பார்ப்போம், 1 வருஷம் பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் செய்கிறாரு விவசாயம். அதாவது களை எடுக்கிறாரு, உரம் போடுறாரு, தண்ணி ஊடுறாரு, பராமரிப்பு செய்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. 5வது வருஷம் முளைச்சி வர ஆரம்பிச்சிச்சு. விதை எல்லாம் முதச்சி அங்கேயும் முட்டிக்கிட்டு நிற்குது. அவர் எங்கெங்கே விதைச்சாரோ எல்லாம் வந்து முளைக்க ஆரம்பிக்குது. அவருக்கு வந்து கடுமையான சந்தோஷம், ரொம்ப உற்சாகத்தில் துள்ளி குதிக்கிறாரு. 5வது வருஷம் முட்டி வருதே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி அதை அழகாக உரம் போடுறது, தண்ணி ஊடுறது, களை எடுக்கிறது, இந்த மாதிரி பராமரிப்பை பக்காவாக செய்கிறாரு. 5 வருஷத்துக்கு அப்புறம் 6 வாரத்தில் 5 வருஷம் வரைக்கும் பூமியில் இருந்த அந்த விதை முட்டி முளைச்சி, பூமியை முட்டி முளைச்சி வெளில வர்றது. வெறும் 6 வாரத்தில் 90 அடி உயரத்துக்கு அந்த மூங்கில் வளருது. இந்த விதை என்ன தூங்கிக்கிட்டு இருந்துச்சா? இல்லை, இந்த விதை தினைக்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டு, உரத்தை எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வேரை முளைச்சி அதை வந்து பூமிக்கு அடியில் இறக்கி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த விவசாயி வந்து முளைக்கலன்னு கவலைப்பட்டான், வருத்தப்பட்டான், அதங்கப்பட்டான். ஆனால் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து தண்ணீரை ஊற்றிக்கிட்டே இருந்தான். அப்போ இந்த தண்ணீரை எடுத்துட்டு வேறு 5 வருஷமாக என்ன பண்ணியிருக்கு, கடுமையாக வேறு நிறையா பரப்பி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டுருச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டால் தான் அந்த 90 அடி உயரத்தை வந்து அது தாங்கும். இல்லைன்னா சின்ன சின்ன காற்று அடித்தாலும் சாஞ்சிரும், முறிஞ்சிரும். இருக்குல்லையா, நம்ம பார்த்துருப்போம்ல. அதனால் இந்த விதையானது தூங்கிட்டு இருக்கதா நம்ம நினைக்கக்கூடாது. அது வந்து வேலை செஞ்சிகிட்டு இருந்திருக்கு. என்ன வேலை? ஃபவுண்டேஷன் ஒர்க்கை ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கு, அதுக்கப்புறம் தான் மேலே பில்டிங் ஒர்க் நடந்திருக்கு. அதாவது மூங்கில் மரம் வளர்ந்துருக்கு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம போயிட்டு 1 நாள் பார்த்தோம், 2 நாள் பழகணும், 3 நாள் பழகணும், வேலைக்கு ஆகலை அப்படின்னு ஒதுக்கி விடையாறக்கூடாது, திரும்பி விடையாந்துடக்கூடாது. தொடர்ச்சியாக நம்ம வந்து என்ன நம்ம அங்கே என்ன பராமரிப்பு செய்ய வேண்டியது இருக்குது? நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய திறமைகளை, நம்மளுடைய நேர்மையை, இந்த ஸ்கில்ஸு, ஆட்டிடியூடு, வேல்யூஸ் அப்படி சொன்னோம்ல, பெருமையாகவும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் பழகி பழகி ஃபவுண்டேஷன் பண்ணணும். உடனே அவர் ஒத்துக்க மாட்டார், நாள் ஆகும், நம்ம மேலே அவருக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதை முதல்ல நம்ம உணர்ந்துக்கிட்டு அவரை தொடர்ச்சியாக அப்ரோச் பண்ணும். ஒரு கட்டத்தில் நம்மளாக ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நமக்கு பிஸ்னஸ் கொடுப்பாரு, நமக்கு ஐடியாஸ் கொடுப்பாரு, நாலேஜ் கொடுப்பாரு, மணி க்ரோ ஆகும். கதையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு, என்ன தெரியுங்களா? ஓகே, எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, என்ன நடந்திருக்கு ஒரு அதிசயம் சொல்லுங்கள். வெறும் 6 வாரத்தில் 90 அடி இந்த மூங்கில் வளர்ந்துருக்கு. அப்போ இதோட அளவு எப்படி? 6 வாரத்தில் மூங்கில் 90 அடி வளர்ந்துச்சா, இல்லை 5 வருஷம் 6 வாரத்தில் மூங்கில் 90 அடி வளர்ந்துச்சா அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த விவசாயி இது இடையில எங்கேயாச்சும் மன உளைச்சல் ஆகி, சரி இது விளையில, இது முளையில அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றாமல் இருந்தாலோ, களை எடுக்காமல் இருந்தாலோ, உரம் போடாமல், பராமரிப்பு செய்யாமல் பாதியிலே விட்டுருந்தாருன்னா என்ன இருக்கும்?
அவ்வளோதான், அது வந்து முளைச்சி வந்திருக்காது. ஆனால் அவர் நம்பிக்கை இந்த விதை விதைச்சிட்டோம் இது முளைக்காமல் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் தொடர்ச்சியாக அதை பராமரிச்சுட்டு வந்தாரா இல்லையா. கடைசியில் 5வது வருஷத்துக்கு அப்புறம் வெறும் 6 வாரத்தில் 90 அடி இந்த மூங்கில் வந்து விளைஞ்சிருக்கு, வளர்ந்துருக்கு, ரைட்டுங்களா. ஏன் இதை நான் இங்கே சொல்ல வரேன், என்னுடைய கேஸ் ஸ்டடியை ஏன் இந்த கதையை வச்சு நான் முடிக்கிறேன் அப்படின்னா, வருஷம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், ஆனால் அதுக்காக நம்ம முயற்சியை கைவிட்டக்கூடாது. நம்மளுடைய பராமரிப்பு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவரை திரும்பி அப்ரோச் பண்ணணும், நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு, நல்ல சிந்தனைகளை வச்சுக்கிட்டு, நல்ல திறமைகளை வச்சுக்கிட்டு, கோபம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், அன்பை வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக திரும்பி திரும்பி அவரை வந்து முயற்சி பண்ணி கன்வின்ஸ் ஆகணும், புரியுங்களா இல்லையா. ஸோ விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். இந்த கதை இங்கே ஏன் சொல்ல வரேன்னா, விடாமுயற்சி ரொம்ப முக்கியம்.